எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கு நம்ம வீடியோவில் முதல் முறையாக கொரோனா வைரஸின் தோற்றத்தை தனது முயற்சியில் கண்டுபிடித்த ஜூன் அல்மைடா அவர்களை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் அல்மைடா இவர் ஒரு ஸ்காட்டிஷ் வைரலஜிஸ்ட் ஆவார் வைரஸ் இமேஜிங் அடையாளம் மற்றும் நோயறித்தலில் முன்னோடியாக இருந்தார் எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் அவரது திறன்கள் அவருக்கு சர்வதேச நற்பெயரை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அல்மேடா மற்றும் டேவிட் டைரல் இருவரும் சேர்ந்து முன்னரே கண்டுபிடித்த பெயரிடப்படாத மனித சுவாச வைரஸ்களின் குழுவை அடையாளம் காண முடிந்தது என்று அறிவித்தார் அந்த ஆராய்ச்சி மையத்திற்கு டைரக்டரான டேவிட் டைரல் இந்த வைரஸுக்கு கொரோனா வைரஸ் என்ற பெயரை பரிந்துரைத்தார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஐஇஎம் திரட்டல் முறையை பயன்படுத்தி ஜூன் அல்மேடா ரூபெலா வைரஸின் முதல் காட்சிப்படுத்தலை தயாரித்தார் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் கிளாஸ்கோவின் தன் தெருவில் பிறந்தார் பேருந்து ஓட்டுநருக்கு மகளாக பிறந்த இவர் குடும்பத்தின் வறுமை சூழல் காரணமாக இவர் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாமல் தனது பதினாறாவது வயதில் பள்ளியை விட்டு வெளியேறினார் கல்வியில் வலிமை இருந்த அந்த நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கான நிதி வழிகள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் ஒன்றாரியோ புற்றுநோய் நிறுவனத்திலும் செயின்ட் தாமஸிலும் ஆன்டிபாடிகளின் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஆராய்ச்சி குறித்து அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் வெளியீடுகளின் அடிப்படையில் அல்மேடா தனது டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டத்தைப் பெற்றார் அதன் பின் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தி பல நுண்ணுயிரின் தோற்றத்தை கண்டுபிடித்துள்ளார் இவர் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பெக்ஸ் மறைந்தார் இவர் கண்டுபிடித்த வைரஸ் தோட்டம்தான் இன்று அதன் விகாரத்தை காட்டிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது தற்போது வரை ஐந்து லட்சத்திற்கு மக்களை பாதிப்புக்குள் ஆகியுள்ளனர் மற்றும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இன்று வரை மரணம் அடைந்துள்ளனர் இந்த நோயிலிருந்து நாம் சீக்கிரம் மீண்டு வருவோம் இந்த வீடியோ படுத்திய கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி